வருகிற சனிப்பெயர்ச்சியானது 2025 மார்ச் மாதம் 29 தேதி நிகழவுள்ளது. இந்த சனிப்பெயர்ச்சியில் சனி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு இடப்பெயர்ச்சி அடையப் போகிறார். இது ஒரு மிகச்சிறந்த பெயர்ச்சியாகவே அமையப்போகிறது. ஏன்னா கிட்டத்தட்ட 7-8 வருடங்களாக முழுக்க முழுக்க பிராவ கிரகங்களின் வீட்டில் சஞ்சரித்து வந்தார் சனி பகவான். இப்பொழுது குருவின் வீட்டில் சஞ்சரிக்கப் போகிறார். மீனராசியில் சஞ்சரிக்கப் போகும் குரு பகவான் மீனராசி நீர் ராசியாகும். எனவே சனி பகவான் 2025 சனிப்பெயர்ச்சியில் குளுமையடைந்து அனைத்து ராசிக்காரர்களுக்கும் நல்லதே செய்யப்போகிறார். கவலை வேண்டாம். இதில் 12 ராசிக்காரர்கள் எந்த 6 ராசிக்காரர்கள் நல்ல பலன்களை அனுபவிக்கப் போகிறார்கள், அதாவது ராஜயோக பலன்களை அனுபவிக்கப் போகிறார்கள் என காண்போம். முதலாவதாக ரிஷபராசி. ரிஷபராசிக்கு 11 வீட்டில் சனி சஞ்சாரம் செய்யப்போகிறார். இதனால் அற்புதமான ராஜயோக பலன்களை ரிஷபராசிக்காரர்கள் பெறப்போகிறீர்கள். ஏன்னா ராஜயோக அதிபதி 11 இடத்தில் இருக்கும்பொழுது மிகச்சிறந்த செல்வ வளங்களை கிடைக்கச் செய்யப்போகிறார். அதே போல நீண்ட நாட்களாக இருந்து வந்த குடும்ப பிரச்சனை, திருமண தடை போன்ற எல்லா விஷயங்களும் முழுவதுமாக சரியாகப் போகிறது. 11 இடமான லாபஸ்தானத்திற்கு வழுவதா முழுக்க முழுக்க என் நன்மையே செய்யப் போகிறார் சனி பகவான். பொருளாதார முன்னேற்றம், குடும்ப நிம்மதி, மன நிம்மதி என உங்களுக்கு தேவைப்படும் அனைத்துமே கிடைக்கப்பெறும் காலகட்டமாகவே இந்த ராஜயோக காலகட்டம் ரிஷபராசி என்பவர்களுக்கு அமையப் போகிறது. இரண்டாவதாக மிதுனராசி. மிதுனராசிக்கு 9 சஞ்சரித்து வந்த சனி பகவான் 2025 10 இடத்திற்கு பெயர்ச்சியாகப் போகிறார். 9 இடத்திலிருந்து 10 இடத்திற்கு வருவதால் இதுவரை இருந்து வந்த பாக்கிய தடைகள் நீங்கப் போகிறது. கடந்த 2.5 வருடமாக அதிகமான கஷ்டத்தை அனுபவித்திருப்பீர்கள் மிதுனராசி என்பர்கள். ஒரு விஷயம் முடியும் தருவாய்க்கு வந்து நடக்காமல் போயிருக்கும், எல்லாமே இழுபறியாக இருந்திருக்கும். இந்த பிரச்சனைகள் நீங்கி தொழில் வேலை சூடுபிடிக்கப் போகிறது இந்த சனி பெயர்ச்சிக்கு பிறகு. குறிப்பாக தொழிலின் முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்கப் போகிறது. உங்களது வாழ்க்கையில் இனி நல்ல முன்னேற்றங்களே உண்டாகும். குறிப்பாக இனி வரும் காலகட்டம் உங்களுக்கு ராஜயோகமான காலகட்டமாகவே மிதுனராசி என்பர்களுக்கு அமையப் போகிறது. மூன்றாவதாக கடகராசி. இந்த சனிப்பெயர்ச்சியில் மிகச்சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் ராசியில் முதன்மையான ராசியாக கடகராசி அமையப் போகிறது. கடந்த 2.5 வருடமாக வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையுமே தடைகளும் தாமதங்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் என சனி பகவான் உங்களை பாடாய்படுத்திவிட்டார். வரும் பெயர்ச்சியில் 8 இடத்திலிருந்து 9 இடத்திற்கு செல்வதால் அஷ்டம சனி முடியப் போகிறது. எனவே இனி எல்லா விதத்திலும் நல்ல பலன்களையே கிடைக்கப்பெறப் போகிறீர்கள் கடகராசி என்பர்கள். நீங்கள் பல விதத்திலும் நல்ல முன்னேற்றமும் மன நிம்மதியும் உண்டாகி வாழ்க்கையில் வளமும் பெறும் காலகட்டமாகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப் போகிறது. குறிப்பாக கடகராசி என்பர்கள் நீண்ட காலமாக வேண்டிக் கொண்டிருக்குவது மன நிம்மதிதான். அப்படிப்பட்ட மன நிம்மதியை தரும் பெயர்ச்சியாகவே இந்த 2025 சனி பெயர்ச்சி கடகராசி என்பர்களுக்கு அமையப் போகிறது. நான்காவதாக துலாம் ராசி. துலாம் ராசிக்கு 5 இடத்தில் இருந்த சனி பகவான் வரும் பெயர்ச்சியில் 6 இடத்திற்கு பெயர்ச்சியாகப் போகிறார். 6 இடம் என்பது கடன், நோய், எதிரி, தடை, தாமதம் என்னும் ஸ்தானத்திற்கு சனி பகவான் வருகிறார். 6 இடத்திற்கு ஒரு பாவகிரகம், குறிப்பாக சனி போன்ற ஒரு பாவகிரகம் வரும்பொழுது 6 இடத்திற்கான சுவாபம் நீங்கப் போகிறது. எனவே இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளான நோய், கடன் போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு தீரப்போகிறது. துலாம் ராசி என்பவர்களுக்கு ஒரே ஒரு வழியில் சொல்ல வேண்டுமென்றால் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு கொடுத்து வைத்த சனிப்பெயர்ச்சியாகவே அமையப் போகிறது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த கடன்கள் அடைபடும், நோய் தொந்தரவு கட்டுப்பாட்டில் வரப்போகிறது. 5வதாக விருச்சகராசி. விருச்சகராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சியில் அர்த்தாஷ்டம சனி முடியப் போகிறது, அதாவது 4 வீட்டில் இந்த சனி பகவான் 5 வீட்டிற்கு செல்லப்போகிறார். இதனால் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகிறது. குறிப்பாக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் சாதகமான முடிவு. நீண்ட நாட்களாக ஆரோக்கிய பிரச்சனையில் இருந்தவர்களுக்கு அதற்கான சாதகமான பலன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். குறிப்பாக உங்களது வாழ்க்கையில் முன்னேற்றமடையப் போகிற பெயர்ச்சியாகவே இந்த சனி பெயர்ச்சி அமையப் போகிறது. விருச்சகராசி என்பர்கள் கடந்த ஒரு 10 வருடங்களாகவே அதிகமான சங்கடங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்து வருகிறீர்கள். அவை அனைத்திற்குமே மருந்தாகவும் ஆறுதலாகவுமே இந்த 2025 சனி பெயர்ச்சி உங்களுக்கு அமையப் போகிறது. இறுதியாக மகர ராசி. மகர ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சியில் அதிக நன்மை பெறும் ராசியில் ஒன்றாக அமையப் போகிறது. கடகராசிக்கு அஷ்டம சனி முடிவது போல மகர ராசிக்கு 7.5 சனி முடியப் போகிறது இந்த காலி சனி பெயர்ச்சிக்கு பிறகு. கிட்டத்தட்ட 2016 இறுதியிலிருந்து 7.5 சனி உங்களை பாடாய்படுத்திக் கொண்டிருக்கிறது. கடந்த 7.5 வருடமாக படாத கஷ்டமும் இல்லை, படாத துன்பமும் இல்லை. இதற்கெல்லாம் விடுவு காலமாக வருகிற 2025 மார்ச் 29 பிறகு நல்ல மாற்றத்தை பெறப்போகிறீர்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு இருந்து வந்த துன்பங்களும் அகலப்போகிறது. இனி நன்மையே அதிகம் நடைபெறப் போகிறது. வேலை, தொழில் அனைத்திலும் வளர்ச்சி உண்டாகப் போகிறது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள், திருமண தடைகள் போன்றவை எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது. இனி நீங்கள் எதை நினைத்தும் கவலை கொள்ள வேண்டாம். 3 இடத்திற்கு வரும் சனியால் உங்களது முயற்சிகள் அதிகப்படப் போகிறது. அதன் மூலம் வெற்றியும் கிடைக்கப் போகப் போகிறீர்கள். மொத்தத்தில் இனி சனியின் தொல்லை உங்களுக்கு இல்லை. அப்படிப்பட்ட காலகட்டமாகவே உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி அமையப் போகிறது. நன்றி.